بسم الله صلوا على النبي اللهم صل على النبي وعلى آل سيدنا محمد المبارك وسلم باب فضائل الصلاة தொழுகையின் சிறப்புகளை பற்றிய பாடம். அந்த சொல்லவல் உமார தபனு ரொய்பா ரவி அல்லாஹு தஆலா قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لن يلج النار احد صلى قبل طلوع الشمس قبل غروبها நரகிலே யாரும் நுழைய முடியாது. யார்? அல்லாஹ் கபல துலுவை ஷம்சி கபல குரூபி, சூரியன் உதிக்கும் முன்பு தொழுதார்களே, இன்னும் சூரியன் பயும் முன்பு தொழுதார்களே, அவர்கள் நரகில் நுழைய மாட்டார்கள், நிச்சயமா நுழைய மாட்டார்கள். ஏனியல் பஜ்ர வல் அஸ்ர, பஜ்ரையும் அஸ்ரையும். இப்போ இது ரெண்டையும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டும் மனிதனுக்கு சமமான தொழுகை. மற்ற தொழுகைகளை விட பஜ்ரில் நல்லா தூங்கிட்டு இருக்கும், தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து தொழுவது பெரிய பாடுதான். அதுமாதிரி அசர் வந்து முக்கியமான சூழல், வியாபார நேரம், அது வியாபாரம் விவசாயம் செய்யணும், அந்த மாதிரி என்ன உச்சி இருக்கணும் அந்த உச்சி இருக்கிற நேரம் இருக்கும். அதை விட்டு வந்து அசர் தொழுவது அவங்களுக்கு பாடமாக இருக்கும். அதனால இந்த ரெண்டு நேர தொழுகையே ஒரு சில பாடங்களையும் பொறுத்து கொண்டு தொழுது விடுவானே, ஆனால் நிச்சயமாக அவன் இது அல்லாத மற்ற நேர தொழுகைகளை ஒழுங்காக பேசிடுவான். அதனால இந்த ரெண்டு நேர தொழுகையும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒருத்தன் ஃபஜ்ரையும் அசரையும் மட்டும் தொழுதான், ரெண்டு தானே பெருமானா சொன்னாங்க, ரெண்டையும் தொழுதவங்க அழகம் போக மாட்டான்னு சொன்னாங்கல்ல, ரெண்டையும் தொழுதுறேன் மற்ற தொழுதை நான் தொழுவ மாட்டேன், அதுக்கு நல்லா நரகம் போக மாட்டேனே அப்படி சொன்னால் அது வந்து அர்த்தம் இல்லாத பேச்சு. இது ரெண்டையும் தொழுகக்கூடியவன் நிச்சயமாக மற்றவைகளை கட்டாயமாக தொழுவான் அப்படின்னு அர்த்தம். அது சொல்றது கமன் அகாமஹா அகாமத் அகாமத்தீன், அமன் ஹதமா ஹதமத்தீன். யார் தொழுகை தீனுடைய முக்கிய சலாத் இமாதுத்தீன், தொழுகையாக தீனுடைய தூண் மாதிரி அது. யார் அந்த தூனை நிலைநாட்டினார்களோ மற்ற தீனையும் தீனையும் நிலைநாட்டினார்கள். யார் அந்த தொழுகையை விட்டுவிட்டார்களோ மற்ற தொழுகைகளையும் மற்றவன் தீனுடைய மற்ற விஷயங்களையும் அவர்கள் விதித்து விட்டார்கள் என்று வந்திருக்கு. அதனால அவர்தான் தீனுடைய அசல் தூண் தொழுகை. மன் அகாமா அகாம தீன், அதை நிலைநாட்டினால் மற்ற தீனையும் நிலைநாட்டி விட்டான் அப்படின்னு வந்திருக்கிறனால தொழுகை மட்டும் தொழுதுட்டு நோன்பு வைக்க மாட்டேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன், கணக்கு வழிபாடு செய்ய மாட்டேன், குளிப்பேன், அல்ல ஆறாமல் இதெல்லாம் செய்வேன் என்று சொன்னால் அது வந்து எப்படி அர்த்தம் பேச்சோ சுத்தி எட்டுற பேச்சோ அது மாதிரி தான். அதாவது தொழுகை எல்லாத்துக்கும் முக்கியம். இதை செய்யக்கூடிய மற்றதையும் செய்வான்னு அர்த்தம். லிமா சிவாக அவதியாகும். யார் தொழுகையே வீணாக்கி விடுகிறானோ, தொழுகை இல்லாத மற்ற எல்லா காரியங்களிலேயும் அவன் அவ்வாறு தான் வீணாக்கப்படுகிறான் இருப்பான் என்று வந்துருச்சு. அப்ப தொழுகையை விட்டான்னா மற்றதுக்கும் அவன் அசால்ட்டா வந்துருவான். தொழுகையில தெரிஞ்சிருந்தானா மற்றதுலையும் பேருந்தல் இருக்கும் எந்த நினைக்கிறோமோ. அதே மாதிரி இதுலயும் அசர்ல பேருந்துதான் தொழுதான்னு சொன்னா இது இல்லாத மற்ற தொழுகைகளையும் அவன் பேருதா சொல்லுவான். இதர அசல பேருதல் கிடையாதுன்னு சொன்னா மற்றதையும் பேருதல் இருக்காது. இதை வலியுறுத்தினார்கள் சொல்லுதாக இருந்துச்சு. அபு அபி முசல் அசாரி எல்லாருக்கும் மண் சல்லல் பரதை, யார் குளிர்ச்சியான இலட்சியங்களை தொழுதார்கள், குளிர்ச்சியான நேரம், அது மாதிரி காலை வெயில் தணிந்து அசருடைய நேரம், இந்த ரெண்டு தொழுகையும் தொழுகிறார்களோ, தசலல் ஜன்னா, அவர்கள் சூனத்தில் நினைச்சாங்க. முத்தப்பக்கம் நல்லது. இந்த குளிர்ச்சியான தொழுகைக்கு பஜ்ர அதே அர்த்தம் தான் வைக்கிறாங்க. சில பஜ்ரும் இஷாவும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இஷா வந்து தூக்கத்துக்குரிய நேரம் அது. அதனால பொதுவாக இஷா வந்து அவங்க கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு தாண்டி அதை வலியுறுத்தி சொல்கிறார்கள். ஆனால் பஜ்ரு அசரு மேல சொல்லி அப்படிதான் பெரும்பாலானவர்களுடைய வன் அபி ஒரே எல்லாரும் பால பால ரசூ இல்லாய் கல்லா சொல்லி சாகபோ நபிக்கும் மலாய்க்கு தும்பில்லை மலாய்க்கு தும்பினார். உங்களிடத்திலே ஒருவருக்கும் ஒருவராக வருகிறார்கள். ஒரு கூட்டம் போய் இன்னொரு கூட்டம் ஷிஃப்ட் முறையில்
ஒரு ஒரு கூட்டம் சந்திப்பின் அடுத்த கூட்டமா இவ்வாறு மாறி மாறி வருகிறார்கள். இரவு மலக்குகளும் பகல் மலக்குகளும் ويجتمعون في صلاة الفجر وصلاة العصر فجر سنديليم عصر سنديليم سيدورم سنديد كل قرارهل أجرب الله أني بوريند فاضغة أولارهل ملتهل فجرك بلياسة كورنا مغل كسكي ورنا بوسا أمون فجرك بلياسة كورنا 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 யார் ரெண்டு பேரும் விடைபெற்று போகக்கூடியவங்க பார்த்துட்டாங்க புதுசாக டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களே நம்ம பலகெல்லாம் நம்மளை பாதுகாப்பு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜாயின் ஆகிடுறாங்க ரெண்டு பேரும் பார்த்துறாங்க இப்போ அவங்க பணியை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய நன்மை தீமை எழுதும் பொறுப்பு இதெல்லாம் எவ்வளோ தர சொல்லியிருக்கான் இதுக்கு எதனா மூச்சு தட்டு எவ்வளோ பண்ணி எல்லாத்தையும் அவங்க பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க இந்த மலக்குகள் தங்கள் பொறுப்புகள் இருக்க முடியாது அவங்களுடைய மலக்குகள் அசர் தொழுகையாச்சுன்னா இவங்க பிரதேசம் இருக்கிறாங்க அவங்களும் மத்திய சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அவங்க பொறுப்புல அங்கே மாற்றம் கொடுத்து அவங்க போயிடுறாங்க ஒருத்தன் பஜருக்கும் அசருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிவாசலுக்கு வந்தா ரெண்டு மலக்குகளும் அவன் பார்க்கறதுனால அல்லாட்ட போய் கேட்பான் அல்லா அவங்கள்ட்ட போய் அல்லா அவங்கள்ட்ட கேட்பான் நீங்கள் எப்படி பற்றி யாரோ எல்லாருலாம் நாங்கள் தூசி ஜாயின் பண்ண போவோம்னு தோதுட்டு இருந்தாரு வருமோன்னு தோதுட்டு இருந்தாரு அல்லா ஐயா அந்த ரெண்டு நேர தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவோம் இப்போ நன்மையும் அதை கிடைக்குது மிச்சமா அதுக்குள்ள நமக்கு சாட்சி சொல்றாங்க அப்போ எத்தனையும் இப்போ சலாத்தில் பதிவு சலாத்தில் அசல் ரெண்டு நேர தொழுகைக்கு செய்கிறார்கள் சும்மா யாருஜு அல்லதீன பாத்து பீக்கும் யார் உங்களில் இரவில் கழித்தார்களோ அவர்கள் மேலேறி செல்கிறார்கள் வயசாலும் ரப்புகும் அவங்க ரப்போ வளர்ந்து சேர்க்கிறான் வருவாலும் செய்யும் அந்த ரப்போ அந்த மக்களை பற்றியும் இன்னும் மனிதர்களை பற்றியும் மலகுகளை பற்றி மாசுகளை பற்றி எல்லாத்தையும் பற்றி நன்கு அறிந்திருக்கிறான் குறிப்பாக நம்மளை பற்றி என்ன நம்மளை பற்றி தான் கேள்வி நன்கு அறிந்திருக்கும் நிலையிலே அவன் சேர்க்கிறான் பாதி என் அடியார்களை நீங்கள் எவ்வாறு விட்டு வந்தீர்கள் يقولون تركناهم وهم يصلون واتيناهم وهم يصلون அவர்களை நாங்கள் திரும்பவும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் நாங்கள் அவர்களை போய் சேர்க்கிறதும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் அப்படி சொன்னதோட அல்லாஹ் சந்தோஷம் வந்தது மன்னிச்சுட்டு போ நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தேன் ஹஜருக்கு வரும்போது அசருக்கு வரும்போது நாள் டிவி பார்த்துட்டு இருந்தான் சொல்லாம அம்பையும் படுத்துக்கிட்டு இருந்தான் கேட்டால் சந்தோஷமா வரும் வரும்போதும் உன்னை வாங்கி கொண்டிருந்தான் வரும்போது வாங்கி ரெண்டு மலக்குகளும் அவ்வாறு சொல்லணும் ரெண்டு தொழிலுக்கும் அவ்வளோ முக்கியம் கொடுக்கணும் வாங்கி அது எல்லாம் தான் அது எல்லாம் தான் قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاة الصبح فهو في ذمة الله يار فجر صلى الله عليه وسلم قال الله تعالى فجر وانت ولغير آرغل لا يذلبنكم الله في ذمته وقال الله تعالى عون لي فرق في شيء تلي وانت شهر وانتام الشيء من فور وستوي كنتم حتى وانت شهر وانتام أنا அல்லாஹ்வுடைய புத்தியில் வந்து விடுகிறார் அப்போ இப்போ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அல்லாஹ்வுடைய ஜிம்மத்தில் அவர் வந்துடுறதுனால அல்லாஹ் தால தன்னுடைய பொறுப்பிலே உங்களை எதையும் தேட வேண்டாம்னு சொன்னால் நீ யாரும் பதிப்பு விட வேண்டாம் அவனுடைய பொறுப்பில் வரக்கூடிய இந்த தொற்றுகையும் நீங்கள் விட வேண்டாம் எத்திரி பண்ணக்கும் அல்லாஹ்வுடைய ஜிம்மத்தி அஜிலி ஜிம்மத்தின்னு அர்த்தம் அவனுடைய பொறுப்புக்காக வேண்டி இந்த பொறுப்பில் உண்டான நிறைவேற்றவில்லையே என்று அல்லாஹ் தாலா உங்களுக்கு தேட வேண்டாம் தீவிர அர்த்தம் இது ஒரு சில கருத்து இதுதான் வந்து பெரும்பாலான ஒரு மத்திய சொல்லுகிறது
அதனால உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன பொறுப்பு முடிஞ்சு போயிருக்கு, முடிஞ்சு போயிருக்கு. எனவே விளையாட்டுக்கு முன்னதாக திம்மதி திம்மதி அவனுக்கு முன்பாக அந்த பொறுப்பையை நிறைவேற்றவில்லை, அந்த பொறுப்பையை நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் தேடமா நீ நடந்து கொள்ள வேண்டாம். இன்னமும் மை எதிர்வு யாரை அல்லாஹால தன் பொறுப்புக்காக வேண்டி திட்டுவானோ திம்மதி தன் பொறுப்பிற்காக வேண்டி மீன் அஜிலி திம்மதின்னு அர்த்தம். விஷயின் ஏதோ ஒரு குறை செய்ததற்காக பிடித்துக் கொள்வான், சும்மா முகங்குப்பல் தள்ளுவான் அல்லா வஜி அவளின் முகத்தின் மீது. பின்னாறு ஜெகன்னம் இருக்கு. அர்த்தம் என்னன்னா அல்லாஹுடைய பொறுப்பிலே நீங்கள் கீழ் வைக்காதீங்க. யார் பதில் சொல்லுறாரோ ஒரு மனிதர் இருந்துருச்சு அல்லாவுடைய பொறுப்பில் வந்துடுறாங்க, அல்லாவுடைய பாதுகாப்பு வளையத்தில் வந்துடுறாங்க. இப்போ அவரை போய் நீங்கள் அவர் பதிலும் செய்யாதீங்க, நீதி செய்யாதீங்க, அவர் பதுவாவுக்கு ஆளாகாதீங்க. அஞ்சாவது அல்லாவுடைய பொறுப்பு வந்துட்டு அவரை போய் நீங்கள் சீந்தி அல்லாவுடைய வருத்துக்கு ஆளாகிறாரு. இவர் என் பொறுப்பு வந்துட்டு வச்சுக்காரு அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டேன், என் பையனை போய் அடிச்சேனா வந்து என்னை கேவலப்படுத்த மாதிரி அறிவார்களேயானால் முந்தி சப்பில் இருக்கிற என்னென்ன பயன்கள் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் வழியை பெற்றுக் கொள்ளவில்லை சமாதானமா போறதுக்கு சீட்டு குலுக்கி போட்டாங்க தவிர என்று அவர்கள் கருதுவார்கள் ஆனால் அழகி அதன் மீது சீட்டு குலுக்கியாவது போட்டுக்கொள்ளும். வாங்க சொல்ல அவருடைய சண்டை வந்து நியமிக்கப்படல, நான் சொல்ற நீ சொல்ல உள்ள போட்டு யாரு பேர் வருது அவருதான் சொல்றது. இந்த அளவுக்கு வந்துடும் முன்சப்பில் நிக்கிறது பதினஞ்சுதான் இருக்கும், முன்சப்ப பத்து பேர் நிக்கலாம், முன்சப்பில் நிக்கிறது நூறு பேர் வந்து பூச்சி போடுறாங்க. சரி நூறு பேர் பேர் எழுதி யார் பத்து பேர் வருதோ அவங்க முன்சப்பில் ஒருவரையும் பேர் எழுதி சுழற்சி முறையில் அல்லது இத்தனை போறதுன்னு அர்த்தம். எவ்வாறாகிலும் அவர்கள் முன்சப்பில் வந்து நின்றிருப்பார்கள். சிறப்புகள் இருக்கு, நம்ம அலட்சியை ஊற்றி முன்சபில் இடம் இருக்க பின்சபில் போய் நிக்கிறது. வாங்க சொன்ன மஞ்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்க வரான் இருக்கிறது. வலவையாலமான மாப்பிற்கு நிறைந்து செல்வதிலே உண்டான சிறப்பை அறிவார்களே ஆனால் சகஜீனால் முசார அத்து விதத்தார் எந்த வணக்க வழிபாடுகளுக்கும் மூச்சு ஓடுறது அவசரமா. இஷ்டத்துக்கு எருவ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உஸ்தாது வந்து உட்காந்து தாழ ஆரம்பிச்சு மாட்டு மாதிரி வச்சாங்க பாருக்கு மூஞ்சி பயிலுவார். ஐந்து மணிக்கு பாடம்னா நீ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும். உட்காந்து அம்ரு செலவாத்து ஓதி சபக்கு ஆரம்பிச்ச பின்னாடி அதுக்கு பண்ணி மெதுவாக வர்றீங்க என்ன செய்றீங்க? அவன் இருபது நிமிஷம் முடிவாங்க, ஆறு நாற்பதுக்கு ஓதி முடிச்சு எழுந்திரிச்சு போயிட்டீங்க, இருபது நிமிஷம் சாயா குடிக்க பார்த்தா சாயா குடிச்சு அஞ்சு ஐம்பது ஆறு ஐம்பது உட்காருங்க உட்காரு என்ன நீங்க மரியாதை கொடுத்தீங்க உட்காருக்கு. நான் வந்த பின்னாடி எவனும் உள்ள வரக்கூடாது, அங்கேயும் எடுக்க வேண்டியதுதான், தரத்துக்குள்ள வரக்கூடாது. இனிமேல் உஸ்தாது வந்த பின்னாடி வரக்கூடாது. இப்போ படுத்து தூங்கிப்போம், அந்த தேவையில்லை. அப்போ நான் வந்து மந்த புத்தி கிடையாது மூணு மாப்பிட்டு நற்காரியங்களுக்கு அல் முசாரத்து இல்ல தாத்து நற்காரியங்களுக்கு விரைந்து வருதல்
நல்ல காரியங்களை போட்டி போட்டு முன்கூட்டி வரணும். அப்ப அல்லாவும் ஆனந்தப்படுவான், ரசூலும் ஆனந்தப்படுவாங்க, உஸ்தாதும் முதல்ல ஆனந்தப்படுவாங்க. அதுல உண்டான சிறப்பு அறிவார்கள் ஆனால் லஸ்தபக்கும் இதை ஒருவருக்கொரு அதில் போட்டி போட்டுக் கொள்வார். லிஸ்தபக்க சாபிகு ஃபில் கைராத் ஆயிடுச்சு. எப்படி? ஆமா, அது வேற சஸ்தபிக்குல் கைராத், சஸ்தபிக்குல் கைராத், நல்ல விஷயங்களை போட்டி போடுங்க. அல்லாஹ் தஆலா நீ வந்து ஆறாம் 55 வரைய 7 மணிக்கு பாடம், 55 நான் 50 வந்துடுறேன். இப்படி உட்காரு. சீன ஜும்மாவுக்கு வந்து 12 மணிக்கு போனேன், 11:00 போனா அது போட்டி. நீ 12:30 போறியா, நான் 1 மணிக்கு போறேன். வேலை ஆரம்பிச்சும் போறேன், முடிச்ச பின்னாடி போறேன். போட்டியா? நல்லா இருக்குது உங்களுடைய போட்டி. நல்ல விஷயம் நல்ல போட்டி போடுங்க. நீ எரிஞ்சுக்கு வரணும், நான் கூட வரேன். நீ இந்த ரூபாய் எத்தனை பச்சை எடுத்து 50 40 எடுக்கிறேன், இது 50 90 எடுக்கிறேன் நான். அது போட்டி. சோறு திங்கிறதுல போட்டி போடுறான். எத்தனை பிளேட்டு? நல்ல விஷயங்களை போட்டி போடுங்கிறான். மகப்பிரத்தின் பக்கம் போட்டி போட்டு முன்னேறுங்கள். என்ன அப்படின்னு அர்த்தம்? மகப்பிரத்தின் பக்கம் போட்டி போடுங்கன்னு அர்த்தம் என்ன? மகப்பிரத்தை கூடிய விஷயங்கள் சொல்லுகை, காத்து, தான தர்மங்கள், நற்காரியங்கள். ஒரு கும்பல் கல்யாணம் சார், ரெண்டு கும்பல் கல்யாணம் வச்சுக்கிறேன் செலவு என்ன இதுல போட்டி. ஒரு கல்யாணம் முடிச்சாரு உடனே யூசுப், நான் ரெண்டு கல்யாணம் முடிக்கிறேன் பாரு போட்டி. முடிச்சாருன்னா அந்த மாதிரி விதவை அந்த மாதிரி பண்ணி கல்யாணம் வச்சா அதை சொல்றேன். நீ என்ன எடுத்து வைக்கிறாங்க? அதே உடனே போட்டி, நற்காரியங்கள்ல போட்டி, நல்ல விஷயங்களை போட்டிடும். மகப்பிரத்தின் பக்கம் போட்டி போடுங்க. மகப்பிரத்தை எது உண்டாக்குதோ அதுல போட்டிடும். ரசிக்கும் மகப்பிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அது அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பாக்கத்தையும் உண்டாகும். அப்ப எப்படி வந்து முன்கூட்டி வந்தா அல்லாஹ்வுடைய மொஹப்பத்து அதிகரிக்குமோ, முன்கூட்டி வந்தா மொஹப்பத்து அதிகமரிக்கும், மொஹப்பத்து கூடும். இந்த டைம்ல வந்தீங்க கூடவும் கூடாது குறையவும் குறையாது இருக்கும். தாமதமா வந்த வெறுப்பு வரும். 7 மணிக்கு வருது, 6:50 வந்த சந்தோஷம். 7 மணிக்கே வந்து சரி விடு ஜவாது. என்னடா ஏழு 50 7 மணிக்கு வராம 7:10 வந்த கோபம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பேசினதற்காக என்னுடைய மக்களும் சேர்த்து அல்லாட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பாங்க. அல்லாவுடைய பேச்சு கேட்கணும். கொஞ்சம் பேர் கூச்சி போறாங்க, 70 பேர் கிட்ட கூச்சி மலைக்கு போறாங்க. போனா தூர்சினா மலைக்கு நீ கூச்சிக்கு நிகழக்கூடிய இடம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. மூசா நபிக்கு ஆசை போட ஆரம்பிச்சாங்க. அந்த மக்களால் மூசா நபிக்கு போட்டி கூட போட முடியல. காத்திரமா இருந்தாங்க. நபியோடு போட்டி போட்டு ஓட முடியல. நபிக்கு நுபூத்திரி சக்தி இருந்துச்சு. எல்லாம் பின்தங்கிட்டாங்க. அல்லாஹால அவங்கள்ட்ட பேசணும் அமைச்சு விட்டான்னு விட்டுற வேண்டியதுன்னு. அல்லாஹால நம்மளை மாதிரி சொரணை கெட்ட வாழ்நாள் எல்லாம் எருமை மாட்டு பாலையே குடித்து வளரக்கூடிய
நமக்கு மண்டையில மூல வரணும் இருக்கா வேண்டிய அல்லாஹ் தஆலா நபி கேட்கிறான் பாருங்க, கேட்டது சின்ன அதை நம்ம குர்ஆனையும் சொல்லி காட்டுறான் பாருங்க. கொஞ்சம் நிக்கிறாங்க நபி நெண்ட வந்து நல்லா கேட்கிறான் நல்லா அவங்கள்ட்ட பத்தி எங்க நிச்சயே மக்கள்லாம் எங்க நீங்க மட்டும் நிச்சயங்களேன்னு கேட்கறான். உடனே நபி சொல்றாங்க, அஜில்து இலை காலஹும் உலாய் அலா அசகி, அல்லாஹ் அவங்க எனக்கு வந்து கொண்டிருக்கிறார் நபியே, வந்து கொண்டிருக்காங்க அல்லாஹ் எல்லா மக்கள் எல்லாருமே, நீங்க ஒன்று வந்தீங்க அஜில்து இலை தரந்தா அப்படி நான் உன் பக்கம் விரைந்தோடி வந்து நீ என்னை புரிந்து கொள்வதற்காக வேண்டி, அஜில்து இலைக்கு ரப்பி உன் பக்கம் நான் விரைந்து ஓடி வந்து அல்லாஹ் நீ என்னை பொருந்திக் கொள்வதற்காக வேண்டும். எதுக்காண்டி முன்னாடி விரைந்து பொருத்தத்தை வாங்கிக்கணுங்கிறது முன்னாடி வந்து தெரிஞ்சு அவங்க வந்து தாங்க முன்னாடி வர்றாங்க, நான் போகத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க, இதெல்லாம் குரான் ரெஜிஸ்டர் பண்றேன் நாட்டு முந்து அப்படின்னு அவர் 3000 டிகிரி சேர் 4000 டிகிரி சேரேன் இது போச்சு என்ன அவசியம் நோக்கம் என்ன, 15 வயசுல வாங்கினா நீ வந்து முன்கூட்டி வாங்க, நீ 10 வயசு வாங்கணும் செய்ய ஆரம்பிச்சிடல முஸ்லீம் சாப்பிடுறதுல 10-15 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்களாம் 40 வயசான இஸ்லாத்துக்கு வர சொல்ல முடியுமா? இஸ்லாத்த மொத்தம் அவங்க சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுங்கிறதுக்காக 40 வயசுல அனுபவத்தை கொடுத்தாங்க. இஸ்லாம் ஆகுறது சின்ன வயசு, சிங்கத்து வந்து சின்ன வயசுல இருக்கு வாங்கிட்டு போயிடும். அவுது பில்லா சின்ன சினிமா அனுப்புற 6 வயசு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிடறான், எல்லா அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுறான், எல்லா பொய் எழுதி பொய் பசாது போறான், எல்லாம் பேசுறான். யாருக்கு பாரு 3 வயசுல பள்ளி அனுப்புறேன், இப்ப அனுப்புறேன் இனியா கத்துக்கிறதுக்கு, சீன கத்துக்கிறது தானே சேஃப் தான். ஒரு கல்வி அது வந்து இனிமே நாசமா கூட இனிமே வாரு இனிமே நாப்பு ஒன்னு இங்கேயும் ஒன்னு உலகத்தையும் நாசமாக்கி, ஒன்னு சீனையும் நாசமாக்கி, கபரையும் நாசமாக்கி, ஆசிரத்தையும் நாசமாக கூடிய ஸ்கூல் படிப்பு கொண்டு போய் அனுப்புறேன். எழுதி வச்ச கல்வி அது சுப்பம் எழுதி வச்ச கல்வி, நரகவாசி எழுதி வச்ச கல்வி படிக்க வைக்கிற இங்கிலீஷ் புக்கு தமிழ் புக்கு எடுத்து பாரு, எவனோ சொர்க்கவாசி ஒருத்தனுக்கான உமர புலவர் கவிதை ஒன்னே போட்டிருப்பான், சிராபுராணம் ஒரு கவிதை போட்டிருக்கான், அவர் ஒருத்தர் தான் சொர்க்கவாசிங்க பரதத்து பாரு, ஒரே ஒருத்தர் தான் சொர்க்கம் போகக்கூடிய எழுதின கவிதை உமர புலவர் சிராபுராணம் அது பசங்களுக்கு போட்டுறான். யாரும் வந்து என்னையா எல்லாம் அவங்களாவே இருக்கு ஒன்று கூட நம்ம இல்லையே நரகத்துக்கு போய் சில பேர் போய் சேர்ந்துட்டாங்க, சில பேர் போயிட்டே வழியில் இருக்கிறாங்க ஆண்டிவே, பல பேர் ரூட்டு பிடிச்சி போய் சேர்ந்துட்டாங்க, சில பேர் ஆண்டிவே இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி அவங்களுடைய இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு உனக்கு 3 வயசுக்கு போய் சேர்க்கணும். ஒன்னையும் சொர்க்கம் கூட்டிட்டு போய் உன்னுடைய சிஸ்டர்லையும் சொர்க்கம் கூட்டிட்டு போய் உன் புள்ள குட்டி சொர்க்கம் கூட்டிட்டு போகக்கூடிய எளிமை படிக்கிறதுக்கு, சொர்க்கவாசிகள் எழுதின எளிமை படிக்கிறதுக்கு, சொர்க்கத்தை படைச்சவன் கொடுத்த எளிமை அது. இவங்க ஆதரியாது இந்த புக்கில் ஆதரு உப்பனும் சுப்பனும், நான் படிக்கிற ஹதீஸுக்கு ஆதரியாருங்க முகமது ரசூல் இல்லாத காசிமே ஜென்னத்து, நான் படிக்கிற குரானுக்கு ஆதரியாருங்க
அது அல்லாஹ்வுடைய சுபான தாலா ஹாலிகே ஜன்னத்து. ஒருத்தன் ஹாலிக ஜன்னத்து, ஒருத்தன் ஹாசிமே ஜன்னத்து, ஒருத்தன் ஆதிய ஜன்னத்து. அவுலியாக்கள் ஆதிய ஜன்னத்து. இவங்கக்காரி இவன் படிக்கிற இவனுக்கு வந்து வயசு கேட்குற நீ 40 வயசுல ஆகட்டுமா, 80 வயசுல பையிட்டு வாங்கினா போதுமா, 90 வயசுல ஆகட்டும். நீ சொல்றாங்க பாருங்க, வலவியாலமான மாஃபி தஹீர், விரைவுபடுத்துங்கள் நல்ல நல்ல காரியங்களை விரைவுபடுத்துவதிலே உண்டான தஹீர் அப்படின்னு சொன்னா எதிரையும் நற்காரியங்கள் லவ்யாலமூன மாஃபி தஹீர் சொல்லி மட்டும் எல்லா நல்ல காரியங்களையும் விரைந்து படுத்துவதில் உண்டான பலனை அதனுடைய நன்மையை அவர் அறிந்து கொள்வார்கள். ஆனால் லஸ்தகப்பும் இல்லை நண்பக்கும் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். அப்பதான் குளிக்க ஓடுறான். மான கட்ட பயில ஜும்மா அன்னைக்கு 12:30 பாங்க சொல்லுவாங்க தெரியாதா? இனிமேல் ஜும்மா 12:30 பாங்க சொல்லும் போது மத்தியதான் பாங்க கேட்கணும். என்ன தீம் தெரியும் என்ன? நீங்க மார்க்கத்துல சும்மா வாங்க வாழ்றது வருஷமாக வெளியில பாங்க கேட்டது இல்லையா? அவங்க புகாரி இமாம் உஸ்தாதா வந்தாங்க. நீ என்ன தெரியும், 40 வருஷமாக பள்ளிவாசலுக்கு வெளியில பாங்க சுத்தம் கேட்டதில்லை. என்ன அர்த்தம்? பாங்க சொல்றதுக்கு பல நிமிஷங்கள் முன்னாடியே மஸ்ஜிதுக்கு போயிருவாங்க. 40 வருஷம் இந்த மட்டுமே 5 மணிக்கு பாங்க, 4:30 போயிருச்சு கேட்டாங்க. லோஹர் பாங்க, அசர் பாங்க, மகரிப் பாங்க, இஷாவுடைய பாங்க, உள்ள போய் ஒரு செஞ்சுட்டு உட்காந்து அங்கதான் கேட்டாங்க. ஒன்னு 40 வருஷம் புகாரி மாமுக்கு உஸ்தாதா இருந்தாங்க. நீ ஒரு ஒத்து கேட்டிருப்ப, ஏதாவது மழை கீழே போய் உள்ள ஒண்டி இருப்ப, அப்பதான் கேட்டிருக்கோம். அது காமத்தையே கேட்டதில்லை நாம வாங்க வேறையா? 4:30 போய் சேர்றதா, 3:30 போய் சேர்றதானே? காமத்தையே நம்ம முன்பிடிச்சு நான் கேட்டதில்லை, பள்ளியாசல் வச்சு கேட்டதில்லை, வாங்க வேறையா? நாமெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் மகான்களா தான் இருக்கணும், மகான்களா ஆக முடியாது. அப்பனுக்கு மகன் அதுதான் நம்மளா மகன்கள். மகன்களா யாருங்க? மகான்கள். நீ ஆடத்துல வந்து உஸ்தாதம் பாட ஆச்சு பாதி வந்துட்டு இருக்கும் போது 2 போயிடுச்சு வராடங்க வந்து உட்காந்து போய் சொர்க்கத்துக்கு லேட்டாக தான் போகணும். எல்லாரும் போய் முடிச்சு பண்ணி அந்த ரவுண்டு போய் நடக்கணும். 7 எப்படி அப்படின்னு நான் சொர்க்கம் போய் சேர்ந்தேன் இல்லையா? நற்காரியங்களை சிந்தனை அங்கேயும் தான் பிந்தணும். அவமான காரியங்களை விரைந்து போடுற அது மட்டும் ஓடுறது இது எவ்வளோ ஆடுறானா இங்கே உட்காந்து பாடுறது சீட்டு போக மாட்டாங்க. சினிமாவுக்கு ஃபஸ்ட்டே போய் நின்று முசப்படி சிறப்பு வச்சுக்கோங்க. இப்ப நல்ல காரியங்கள்ல லேட்டா அப்ப அப்பதான் சொர்க்கத்துக்கு லேட்டா தான் போக வேண்டியது. வலவியாலமூன மாஃபி தஹீர், காரியங்களை விரைவுபடுத்துவதற்கு சிறப்பு அறிவார்களே. ஆனால் அதிக பெருமான தெளிவா சொன்னாங்க ஜும்மாவுடைய ஜும்மா பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, முன்னாடி வர்றவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு, ஒரு ஒட்டகத்து தான தர்மம் செஞ்ச மாதிரி மாடு அப்புறம் ஆடு புள்ளி அப்புறம் முட்டை இந்த சவாபை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுத்தாலும் நற்காரியங்களில் முந்தி செல்ல வேண்டும், வெளிவரும்போது தாமதமாக வர வேண்டும். அது கொடுக்க முடிஞ்சு கொஞ்சம் ரோபோ வரவா சொரோ மகரிவோ ஷாவோ எல்லாரோட கடைசியா போறது அல்லாட்டரஜாத்துகளை உண்டாக்கி தரக்கூடிய விஷயங்கள் மூணு. குளிர் நேரத்தில்
சுத்தமா இருக்கிற நேரத்துல கூட ஒலுவ பரிபூர்ணமா சரி இஸ்பாகுல் ஒலுவி சிங்கல் கரிஹாத் ஒண்ணு நல்ல தர்ஜாத்துகளை பெற்று தரக்கூடிய ஒன்னாவது ரெண்டாவது அது மஷி இலல் ஜமாத் ஜமாத்துலேக்கு விரைந்து செல்லுதல் மஷி நடந்து போகிறது தொழுகையில ஜமாத் நடக்கூடிய மஸ்ஜித் நோக்கி செல்றது மூணாவது அல் ஜுலூஸ் பாத சலாத் தொழுகைக்கு பின்பு அமர்ந்து சுத்துதல் தொழுகைக்கு பின் கண் சுவிஹாத்துகள் ஓதி இந்த நேரம் துவாக்கள் ஓதி என்று சொல்லு போறது நாலாவது ரக்காயத்து கடைசியா வெளிவரது எதாவது ஃபர்ஸ்ட் எந்த அளவு அவனை சைத்தம் ஆக்கிரமிச்சிருக்கான்னு பாரு நல்லவன் கெட்டவன் சொல்ல தேவையில்லை நீயே முடிவு பண்ணிக்க உன மார்க் போட்டு தொலை உன்னை நீயே உன்னை சைத்தம் அடிச்சிருக்கிறியா நீ அல்லாஹ் அடிச்சிருக்கிறியாண்டு சைத்தாவுடைய பாதை எடுக்கிறியா அல்லாவுடைய பாதை எடுக்கிற புதிய இனமும் அல்லாவுடைய புரிய தான் இருக்கிற நீ அல்லா உன்னை சைத்தாவுடைய அறிவிப்பை தள்ளி விடுறான் அல்லாத சைத்தாவுடைய ஆக்கிரமிப்புன்னு இல்லை இல்லை எல்லாமே அல்லாவுடைய புரிய தான் இருக்கிறாங்க அவனே பிடிச்சி சைத்தான் தள்ளி விடுறான் அவனே பிடிச்சி போடா அவன்கிட்ட போடான் வாழ்கிறார்களோ நுகையில் சைத்தான நாமளே அவன் மேல சாத்தி விடுவோம் அந்த சைத்தான் தான் அவனுக்கு அல்லாஹ் இருக்கிறே மறந்து வாழக்கூடிய பிடிச்சி யாருங்க யாருங்க கூட்டாளியா வாழ்கிறார்கள் அல்லாவுடைய நேசரோட அவன் ஆசை அவனுக்கு இல்லை அவனும் சைத்தானுடைய அவுளியாவும் சைத்தான் அவனும் ஆசையா இருக்கணும் எதையும் அலட்சியம் எல்லாத்திலையும் லேட்டு தொழுகைக்கு லேட்டு பணத்துக்கு லேட்டு ஜும்மாவுக்கு லேட்டு விளையாட்டுக்கு மட்டும் லேட்டு இல்லை அது மட்டும் ஒளியா தருது முன்னாடி சாப்பாட்டு பிள்ளைக்கு லேட்டா போனா நல்ல சாமானம் கிடைக்காது அது இதான் சவானி பதில் கையை விட்டுறானுங்க அது என்ன இதுல லேட் வலவையாலமும் நம்ம ஆபிக்கும் ஜீர் நம் காரியங்களில் விரைவுபடுத்துவதை சிறப்பு அறிவார்கள் ஆனால் லஸ்தபகு இல்லை அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு சொல்லுவார்கள் வலவு யாலமூன மாஃபில் அட்டாமத்துவ இஷா துலை இஷாவிலையும் சுபுவிலேயும் உண்டான சிறப்பை அறிவார்கள் ஆனால் லாத்தௌஹா வலவு ஹபுவன் அதற்கு வருவார்கள் காலை தேய்த்து கொண்டாவது தவழ்ந்து வர்றது சொல்றது ஹபுவன் தான் ஊருக்கு வர்றது காலை தேய்ச்சிக்கிட்டு கா முட்டிக்காலம் நடந்து வர்றது உடம்பு சரியில்லை நடக்க முடியல குட்டி போறதுக்கு தூக்கி போறதும் யாரும் இல்லை அப்படியே தவன் தெருளே தவன் தவன் பதினஞ்சு வச்சு வந்துட்டு வரோம் அதன் சிறப்பை அவர்கள் அறிவார் இல்லையா இப்படி நீ நடக்க முடியல தவன்கள் தவன்களால் சோத்து நிறையோ அந்த மாதிரி சொல்லிக்கு போவோம் இதெல்லாம் யாருக்கோ சொன்ன மாதிரி தெரியுது நமக்கு மாதிரி தெரியல பக்கம் நாளைக்கு பை உஷாரா இருக்கீங்க பை